கண்ணீரில், கவலையில், துன்பத்தில், அச்சத்தில், கலக்கத்தில் கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு அட்ராண்டமாக வரலை, கடவுளுடைய விருப்பம் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்திருக்குது. அவருடைய வார்த்தைக்கு செவி மடுங்க மக்களே. வருஷத்துக்கு 365 நாட்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லவா, பைபிளில் ஒரு வசனம் 365 டைம் வருது. அது என்ன வசனம் தெரியுமா? அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, டோன்ட் பி அஃப்ரைட் அப்படிங்கிற அந்த வசனம் பைபிளில் 365 முறை வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்வதை இதை நம்ம உணர முடியுது. இன்னும் உங்களுக்கு அச்சமாக இருக்குதா? இன்னும் உங்களுக்கு கலக்கமாக இருக்குதா? இன்னும் நீங்கள் என்ன ஆண்டவர் அன்பு செய்யலையே, என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மத்தையுனர் செய்தி 14:27 பேதுரு கலக்கம் கொள்கிறார், அஞ்சுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே, நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் அந்த கடலில் நடந்து போகிறார். நடந்து போகும்போது காற்று வீசுது, மூங்கிருதார் லைட்டாக. உடனே கையை தூக்கி கதறாரு, ஆண்டவரே நீ காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டா என்று. நீங்கள் தொடர்ந்து கலங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, அச்சப்பட்டுட்டே இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை குறித்தும் இதே வார்த்தை தான் சொல்கிறார். நம்பிக்கை குன்றாதே, உன்னுடைய நம்பிக்கை ஏன் மேலே வை, ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஜீசஸ்ட்ட. நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்ம ஒரு பொழுதும் தாழ்வில் இருக்கவிட மாட்டார், தூக்கி உயரத்தில் வைப்பார். இதை நம்புங்க. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லி டைப் பண்ணுங்க. அதே வேளையில் என்னொன்னையும் சொல்ல விரும்புகிறேன், நம்ம ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். நம்மை ஒரு பொழுதும் அடிமையாக அவர் விட்டுவிட மாட்டார், அவர் நம்மை உரிமை சொத்தான மக்கள் ஆக்கி விட்டார். பிகாஸ் நம்முடைய கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ் எ லிவிங் காட். நம்பிக்கையோடு இருங்க, அஞ்சாதுங்க, ஆண்டவர் உங்களை கை தூக்கி விடுவார். காட் பிளஸ் யூ.